ஒரு அரசியல் என்பது என்ன என்று புரிதல் இன்று நமக்கு தேவைப்படுகிறது. அரசியல் என்று சொன்னவுடன் நம்முடைய பார்வையில் மனிதர்களே வந்து செல்வார்கள், அரசியல் தலைவர்கள் இருந்தவர்கள் இருக்கின்றவர்கள் என, அல்லது நம் ஆள்கின்றவர்கள் என நம்முடைய பார்வையில் அவர்களே வந்து செல்வார்கள். பல வரையறைகளும் இலக்கணங்களும் வரலாற்றில் அரசியல் அரசியலாளர்களால் அல்லது அரசியல் அறிஞர்களால் தரப்பட்டும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய திருத்தந்தை தந்த அந்த ஒரு எளிய வரைமுறையைத்தான் நான் உங்களோடு சற்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2020 இந்த உலகமே கொரோனா பெருந்தொற்றினால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு சூழலில் அக்டோபர் 3 நம்முடைய திருத்தந்தை ஒரு அருமையான ஏட்டினை இந்த உலகத்திற்கு தந்தார். பல ஏடுகளை அவர் தந்திருந்தாலும் இவை அவற்றை விட மிகச்சிறந்ததாக கருதப்படுகிறது. லத்தீனில் ஃப்ரத்தல்லி தூத்தி என்று தலைப்பிட்டார். அனைவரும் சகோதரர்களே சகோதரிகளே என்று தலைப்பிட்டார். புனித பிரான்சிஸ்கு அசிசியாருடைய அந்த கீதத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த தலைப்பு. இந்த உலகத்தில் யாரும் அந்நியர் அல்ல, யாரும் வெளிநாட்டவர் அல்ல, யாரும் அயலார் அல்ல, எல்லாரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே என்று ஃப்ரத்தல்லி தூத்தி என்று தலைப்பிட்டார். இது பலருடைய விருப்பத்திற்குள்ளானது, ஆனால் அதே வேளையில் பல அரசியல் தலைவருடைய விமர்சனங்களுக்கும் உள்ளாயிற்று என்று சொல்லலாம். இதிலே திருத்தந்தை அரசியல் என்றால் என்ன என்று எளிமையான ஒரு புரிதலை நமக்கு தருகிறார். அதை ஒரே வார்த்தையில் கூட அவர் கற்றுத்தர விரும்புகிறார். இந்த அரசியல் என்றால் நாம் நினைத்து என்ன நினைத்து கொள்ளலாம், ஆட்சி செய்வது, அதிகாரம் புரிவது, மக்களுக்கான தேவைகளில் நினைத்து கொள்வது, இல்லை என்றால் நிர்வகிப்பது என பல பதங்களை வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் திருத்தந்தை சொல்கிறார், ஒரு அரசியல் என்பது பொது நன்மை, காமன் குட் என்று பயன்படுத்துகிறார். இது பொது நன்மைக்காக உழைக்கின்ற பணி என்று சொல்கிறார். நோபல் ப்ரொஃபஷன், உன்னதமான உயரிய பணி, பொது நலனுக்காக உழைக்கின்ற பணி என்று சொல்கிறார். ஆனால் இன்றைய காலச்சூழலில் இவ்வாறு பொது நலனுக்காக பொது நன்மைக்காக தொண்டாற்றுகின்ற பணியாக இது கருதப்படவில்லை, வாழப்படவில்லை. உலகத்தில் இன்று அதை காண்பதற்கு அரிதாக இருக்கிறது என்றும் அவர் கவலை கொண்டு விசனப்படுகிறார், வருத்தத்தை தெரிவிக்கின்றார். எது இன்று மிஞ்சி நிற்கிறது, மேலோங்கி நிற்கிறது என்றால் தன்னலம் என்று சொல்கிறார். பொது நலனை முதன்மையாக கருதாது இந்த அரசியல் பணி என்பது தன்னலத்தை நாடுகின்ற கருதுகின்ற அதற்கென உழைக்கின்ற பணியாக மாறிவிட்டது என்று அவர் சொல்கிறார். கடந்த ஆண்டு அக்டோபர் 3 இளைஞர்களை சந்திக்கின்ற பொழுது இன்னும் அருமையாக சொன்னார், அன்பு இளைஞர்களே, அரசியல் என்றால் ஏதோ புறம் தள்ள வேண்டிய ஒன்று என்றும் சாக்கடை என்றும் சொல்லி நீங்கள் நினைத்துவிட வேண்டாம், மாறாக இது புனிதமான பணி என்று சொல்கிறார், மிகவும் புனிதமான பணி. எனவே இளைஞர் இயேசுவை போல நீங்கள் இன்றைய சமுதாயத்தை சற்று ஆய்வு செய்து செயல்பட வேண்டிய பணி என்று அவர்களுக்கு அறைகூவல் நம்முடைய திருத்தந்தை விடுக்கிறார். எனவே அரசியல் என்றால் நம்முடைய பார்வையில் எதிர்மறையாக ஒரு இருளானதாக பேசக்கூடாத ஒன்றாக புறம் தள்ள வேண்டிய ஒன்றாக நினைப்பதை காட்டிலும் அது நம் அனைவருக்கும் கடவுள் தந்த புனிதமான பணி, உயரிய உன்னதமான பணி என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். இது எப்படி சாத்தியம்? அதை பொது நன்மை, பொது நன்மைக்கான நலனுக்காக தொண்டாற்றுவது, பணி செய்வது என்று நினைக்கின்ற ஒரு மனிதர் திருத்தந்தை சொல்கின்ற இந்த அரசியல் என்கின்ற வார்த்தையின் யதார்த்தமான பொருளை இயல்பாக எளிதாகவே புரிந்து கொள்ள முடியும் என நான் நம்புகிறேன். இந்த ஆண்டும் 2 முன்பு ஜூலை 7 த்ரியஸ்டே என்கின்ற இத்தாலிய நாட்டில் உள்ள ஒரு நகருக்கு சென்றிருந்தார். அங்கு சென்று அங்கு ஒரு கலந்துரை அரங்கத்தை வழிநடத்திய திருத்தந்தை அதிலும் சொல்கிறார், கத்தோலிக்கர்களை குறை வட்டும் கொள்கிறார். இந்த கத்தோலிக்கர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள், அரசியல் என்பது நமக்கு உரித்தானது அல்ல, அதை பற்றி பேசிவிடக்கூடாது, அரசியல் விமர்சனம் செய்துவிடக்கூடாது, அரசியலில் இறங்கிவிடக்கூடாது, மக்களுக்காக உழைப்பதற்கு முன்வரக்கூடாது என்பதெல்லாம் இன்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். தடுப்பது என்ன? நம்முடைய பிரைவேட் ஃபெய்த் என்று சொல்கிறார்.
தனிப்பட்ட நம்முடைய நம்பிக்கை எந்த அளவிற்கு குறுகி போய்விட்டது என்றால், நம்முடைய நம்பிக்கையானது கிறிஸ்தவ கத்தோலிக்க நம்பிக்கையானது அரசியலும் புனிதமானது என்பதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு கற்றுத்தரவில்லை என்று அவர் கவலை கொள்கிறார். நான் சொன்ன அனைவரும் உடன் பிறந்தவர்களே, சகோதர சகோதரிகளே என்கின்ற அந்த திருத்தூது மடலிலே அவர் ஒரு அருமையான உவமையை இரண்டாவது அத்தியாயத்தில் சுட்டி காட்டுகிறார். நாம் அனைவரும் விரும்புகின்ற ஒரு உவமை, விவிலியத்தில் நீங்கள் விரும்புகின்ற உவமை எது என்று கேட்டால் ஒவ்வொருவருக்கும் ஒன்று இருக்கும் இல்லையா? ஆண்டவர் இயேசு சொன்ன உவமைகள், நான் சொல்ற தமிழ் புரியுதா? ஏன்னா எல்லாரும் என்னைய ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஆண்டவர் இயேசு நிறைய உவமைகள் சொல்லியிருக்கிறார், விதைப்பவன் உவமை இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார் நிறைய, அப்படித்தானே? உங்களுக்கு பிடித்த ஒரு உவமை இன்னொன்று சொல்ல முடியுமா? பிள்ளைகள் அல்ல பெரியவங்க, தாளந்து உவமை அருமையான உவமை, வேற கடுங்கு விதை நிறைய இருக்கு. ஒருவளை உடனடியாக யோசித்து பார்க்கல. ஆனால் திருத்தந்தை எடுப்பது இதன் தெரியுமா? லூக்கா 10 அத்தியாயம், யாராவது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நல்லது. யார் என்னுடைய அயலான், நல்ல சமாரியன் அப்படின்னு ஒரு ஓமையை சொல்கிறார். ஞாபகம் இருக்குதா? நல்ல சமாரியன் அப்படின்னு ஒரு ஓமை தெரியுதா? என்ன நடக்குது? ஒருவன் அடிபட்டு வீழ்ந்து கிடக்கிறான், கல்வர்கள் அவனை அடித்து குற்றுயிராக விட்டு இருப்பதையெல்லாம் எடுத்து செல்கிறார்கள். குரு வருகிறார், லேவியர் வருகிறார், கண்டும் காணாமல் செல்கிறார்கள். ஒரு சமாரியன் சென்று உடனடியாக உதவி செய்கிறார். இதுதான், எண்ணெய் வார்த்து கட்டியிட்டு அவனை சாவடியில் சேர்த்து இருப்பதை கொடுத்து விட்டு, என்னிடம் வேறு இல்லை, மீண்டும் வரும் பொழுது மிகுதியானது தேவைப்பட்டால் அவனை குணப்படுத்துவதற்கு நலப்படுத்துவதற்கு நான் தருவேன் அப்பா, எனவே இவனை வைத்துக்கொள் என்று கச்சிதமாக தன்னுடைய வேலையை செய்து அந்த கரிசனையோடே பிரிந்து செல்கின்ற ஒரு சமாரியன். இதுதான் திருத்தந்தை இதைத்தான் சுட்டி காட்டுகிறார். ஒரு அரசியல் என்பது இதுதான். அவன் எந்த இனம் என்று அவன் கருதவில்லை. அடிபட்டு விழுந்து கிடப்பவன் எந்த மொழியை பேசுகிறவன் என அவன் நினைத்து பார்க்கவில்லை. எந்த மதத்தை சார்ந்தவன் என்பதும் அவனுடைய எண்ணம் அல்ல. எந்த சாதியை சார்ந்தவன் அடே என்று கூட அவன் நினைத்து பார்க்கவில்லை. அவனுக்கு பார்வையில் பட்டதெல்லாம் ஒரு மனிதன் வீழ்ந்து கிடக்கிறான், குற்றுயராய் இருக்கிறான், அவனுக்கு உதவி தேவைப்படுகிறது, காப்பாற்றுவதை உத்தமம் தேவை என்பதை உணர்ந்து அவன் தன்னை கடந்து சென்று எல்லைகளை எல்லாம் கடந்து சென்று அவனை மனிதனாக கண்டு உதவுகிறானே, இதுதான் அரசியல் என்று கற்றுத்தருகிறார். இது நமக்கு எப்படி பொருந்தும்? இன்று சாலை பழுதுபட்டால் பலமுறை அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும், தட்ட வேண்டும், சற்று போட்டுதாரங்கள் என்று பலமுறை விண்ணப்பிக்க வேண்டும், அடே அங்கே நின்று என்றுதான் சொல்வார்கள். பலமுறை அதிகாரிகளை சந்தித்தாலும் மரியாதை இருக்காது, இறுதியாக வருவார்கள், அதற்கும் கையூட்டு கொடுக்க வேண்டும், அதற்குரிய கப்பமும் கட்ட வேண்டும். இப்படியெல்லாம் தொடங்குகின்ற ஒன்று எங்கு வந்து நிற்கிறது? பெருநிறுவனங்கள் கார்ப்பரேட் இந்தியாவிற்கு வருவதற்கு இங்கு சிறிய தொகை கையூட்டி என்றால் அங்கு கோடிக்கணக்காக புரள்கிறது. இல்லை, ஒரு சான்றிதழ் வாங்குவதற்கு ஒரு அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், ஒரு கையெழுத்து வாங்குவதற்கு நாம் தொடங்குகின்ற அந்த கையூட்டு நம்முடைய பிள்ளைகள் ஒரு வேலையை பெறுவதற்கு கூட அதிகமாக கொடுத்து பெற வேண்டியிருக்கிறது. யதார்த்தம் இதுதான். இன்றைய சமூகத்தில் இப்படி பலவற்றை நம்மால் சொல்லிக் கொண்டிருக்க முடியும். இந்த ஒரு சூழலில் தான் சில வாரங்களுக்கு முன்பே இந்த ஆனந்த விகடன் பத்திரிகையில் யோகாந்திர யாதவ் என்கின்றவர் அருமையான ஒரு கட்டுரையை தந்திருந்தார். ஒருவேளை உங்களில் எத்தனை பேர் வாசிப்பீர்கள் என எனக்கு தெரியாது. அதில் 2 வாரங்கள் தொடர்ந்து எழுதினார். கட்டுரை எதை பற்றியதாக இருந்தது என்றால், இன்று இந்திய நாட்டில் அரசியல் சிந்தனைக்கும் அரசியல் கொள்கைக்கும் சித்தாந்தத்திற்கும் இன்று பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது, எனவேதான் இந்தியா இந்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதனை மிக அருமையாக அவர் வெளிப்படுத்தியிருந்தார். ஒரு அரசியல் சிந்தனை இல்லாத ஒரு சமூகம், அரசியல் கொள்கை இல்லாத
சித்தாந்தம் இல்லாத ஒரு சமூகம் நாளடைவில் எவ்வாறு நீர்த்தும் மரணித்தும் போகும் என்பதை இந்தியா இன்று எதிர்கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்கிறார். ஒரு மனிதன் தான் இந்தியா என்ற பிம்பம் இது உலக நாடுகளில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இங்குள்ள மக்கள் யார் என்ற கேள்வியை அவர் எழுப்புகிறார். 1870 தொடங்கி 1960 வரைக்கும் இத்தகைய அருமையான அரசியல் சிந்தனைகள் இந்திய நாட்டில் இருந்தன என்று அவர் சொல்கிறார். அன்றைய நாளின் அரசியல் தலைவர்கள் இவன் எந்த இனம், எந்த சாதி, எந்த மொழி, எந்த இடம் என்பதை கடந்து ஒன்றுபட்டு நின்றார்கள். இந்திய விடுதலைக்காக பாடுபட்டார்கள். இந்த அரசியல் சிந்தனையும் சித்தாந்தமும் கொள்கைகளும் ஆங்கிலரை அடித்து விரட்டின. ஆனால் 1960 பிறகு இது சற்று தளர்வுற தொடங்கியது. இத்தகைய பொதுநல சிந்தனையோ, பொதுநலமான மக்களை வளர்த்தெடுப்பதையோ, அல்லது இச்சிந்தனை காட்டுகின்ற வழியில் இந்தியாவை வழிநடத்துவதற்கோ சிறந்த தலைவர்கள் குறுகி கொண்டே வந்தார்கள். இப்பொழுது இல்லாமலேயே மாறிவிட்டார்கள். அங்கொன்றும் இங்கொன்றும் இருந்தாலும் கூட இன்று நாம் இழந்திருக்கின்ற அருமையான ஒரு தலைவர் சீதாராம் யெச்சூரியை போல இல்லாது செல்கின்ற ஒரு சூழலை இந்தியா இன்று எதிர்கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்கிறார். எங்கு செல்ல வேண்டும் என்று சுட்டி காட்டுவதற்கான தலைவர்கள் இங்கு இல்லை. இந்தியா எதை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. அந்த இடைவெளி அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். அப்படியானால் அன்புமிக்கவர்கள், இந்திய அரசியல் யதார்த்தம் சூழல் என்ன விவரித்துக் கொண்டு செல்லலாம் என்றாலும் மூன்று கூறுகளை நான் சற்று சுட்டி காட்ட விரும்புகிறேன். இது சற்று ஒரு அரசியல் பாடத்தை போல ஆகிவிடக்கூடாது. இந்த தலைப்பு கண்டிப்பாக மக்களுக்கு கடினமானதுதான் எனக்கு தெரியும். பாவம் போல என்ன பார்க்குறாங்க, இந்த பிஷப் பாவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையாக பாவம் தான். இந்த ஒரு தலைப்பை எனக்கு தந்தது, நான் நினச்சேன் மத்தையோ தந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இல்லையா. நம்முடைய பங்கின் புனிதரை பற்றி அருமையாக உரையாடி இருக்கலாம். ஆனால் இந்த தலைப்பு இருப்பதனால் மூன்று கூறுகள், இன்று யதார்த்தமாக நம்முடைய இந்தியாவில் இருக்கின்ற மூன்று கூறுகள் எது இன்று ஆக்கிரமிப்பும் ஆதிக்கமும் செய்கின்றன என்பதுதான். முதன்மையாக இதை சொல்லலாம், இன்று சமய ரீதியாக நடக்கின்ற பிரிவுகள் அல்ல துருவங்களாக மக்களை மாற்றுகின்ற ஒரு தன்மை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பெரும்பான்மை சமூகத்தையும் சமயத்தையும் திரட்டுவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற அரசியல் எத்தனங்கள் இன்று அதிகரித்து யுக்திகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. இவருடைய வாக்குகளை பெறுவதற்கு நாம் எதையும் செய்யலாம் எண்ணமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எனவேதான் மதம் சார்ந்த விழாக்களும் அந்த மதத்திற்கான மாநாடுகளும் இதுவரைக்கும் பேசாத அரசியல் கட்சிகள் இந்த மாநாடுகளுக்கு கூட அடிகோலுகின்றன என்று சொல்லுகின்ற பொழுது, அப்படி என்றால் இந்த மதம் ஏதோ ஒன்று இந்திய நாட்டில் இருந்தால்தான் என்பதாக வந்து கொண்டிருக்கிறார். அல்லது ஒரு மதத்தினுடைய சிந்தனையும் அதனுடைய விழாக்களும் அது சுட்டி காட்டுகின்ற சில தத்துவங்களுமே இன்று மக்கள் மேல் திணிக்கப்படுகின்றன. எனவே புலால் உண்டால், மாட்டு இறைச்சி உண்டால் அவன் வாழ்வதற்கே தகுதியற்றவன் என்ற நிலையில் கொலை செய்யப்படுகின்ற நிலையும் கூட இந்திய நாட்டில் இருக்கிறது என்றால் என்னவென்று சொல்வது. அல்லது சிலரை பற்றி அல்லது சிலவற்றை பற்றி பேசிவிட்டால் உடனடியாக அவர்களை தேச துரோகம் என்று சொல்லும் அளவிற்கு இந்த சிந்தனை அதிகரித்து கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. மதத்தை கொண்டு மனிதரை மதிப்பிடுகின்ற ஒரு தன்மையும், இந்த மதத்தினால் தங்களுடைய லாபத்தை சம்பாதித்துக் கொள்ள பெரும்பான்மை மதத்தினரை ஈர்க்கின்ற தன்மையும், இதனால் சிறுபான்மை சமூகமும் மதமும் கொண்டவர்கள் எவ்விதத்தில் மரியாதையோடு நடத்தாத வண்ணமும் இன்று அதிகரித்து கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது. மதத்தினால் ஏற்படுத்தப்படுகின்ற இந்த துருவங்களுடைய நிலை, பிற மதங்கள் பயந்தோ அச்சுறுத்தப்பட்டோ இல்லை என்றால் அழிந்து போகும் நிலைக்கோ தள்ளப்படுகின்ற ஒன்றாக இன்னும் மாற்றப்படுகின்றன. மதங்களுடைய சில மதத்தினுடைய அடையாளம் இன்னும் முன்னிறுத்தப்படுகிறது. அதனை வைத்திருப்பவர்கள் இன்று கொண்டாடப்படுகின்றார்கள் என்றெல்லாம் சொல்லலாம். எந்த அளவிற்கு என்றால் பாராளுமன்றத்திற்கே சில மதத்தினுடைய சாமியார்கள் உள்ளே நின்றுதான் அங்கு அதை தொடங்க வேண்டிய ஒரு சூழலும் அவலமும் இந்திய நாட்டில் ஏற்பட்டது என்பதுதான் உண்மை. இரண்டாவது நாம் பார்க்கின்ற இந்த சாதிய பாகுபாடு, அது இந்தியாவில் இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. தங்களுக்கு இட ஒதுக்கீடு வேண்டும் என்பதற்காக ஒருபுறம் இருந்தாலும்,
ஒரு சிறுபான்மையினரே இந்தியாவை அடக்கி ஆளுகின்ற மூன்று விழுக்காடு மக்களை இந்தியாவின் பெரும்பான்மையை ஆக்கிரமிக்கின்ற தன்மையும் இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களில் பொருளாதாரத்தில் தாழ்ந்தவர்களுக்கு 10 விழுக்காடு என்று சொல்லும் அளவிற்கு இந்தியாவில் சாதியம் இன்று அதிகமாக வருகிறது. சாதிய மோதல்கள் உருவாக்கவே படுகின்றன. புறந்தள்ளப்பட்ட சாதிகள் இன்று புறந்தள்ளப்படுகின்றனவாகவே இருக்கின்றன. அது ஊருக்கு அப்பால் வாழ வேண்டும் என்று நிர்பந்திப்பதை கடந்து இன்னும் மனிதர்களும் அவ்வாறு தொடப்பட முடியாதவர்கள் என்ற சனாதனம் ஒன்று உள்ளே புகுந்து கொண்டே இருப்பதையும் நம்மால் காண முடிகிறது. இது சாதியத்தினால் நான் சொல்வதற்கு தேவையில்லை என நினைக்கிறேன், நேரம் கருதி. மூன்றாவது என்ன நிகழ்கிறது? கட்சி. கட்சியினால் இன்று இந்தியா மிகவும் பாழ்பட்டும் பாதிக்கப்பட்டும் இருக்கிறது. தங்களுடைய கட்சியிலே இழுப்பதற்காக செய்யப்படுகின்ற தகிட தத்தங்கள் நாம் அறியாதது அல்ல. சிலரை உள்ளிழுப்பதற்கு தரப்படுகின்ற அதற்கான தொகையும் அதிகரிப்பு தான். எனவே சில மாநிலங்களுடைய ஆட்சியை கவிழ்க்கப்படுவதும் தங்களுடைய கட்சியில் ஈழ்ப்பதும் இல்லை என்றால் சிலருக்கு இருக்கின்ற பிரச்சனையினால் அமலாக்கத்துறையை அடக்கி வைத்து கொண்டு தங்களிடம் இழுப்பதும் எல்லாம் இன்னும் நடந்து கொண்டதே இருக்கின்றன. எனவே கட்சி நிமித்தமாக ஏற்படுகின்ற பல சிக்கல்களின் அரசியல் வானிலை நம்மால் பார்க்க முடியும். இன்னும் சொல்லி செல்லலாம், அதையும் கடந்து இன்று எந்த கட்சி மாநிலங்களில் ஆளுகின்றனவோ அது ஒன்றியத்தோடு ஒன்றி போகவில்லையோ அந்த கட்சிகளும் அந்த மாநிலமும் இன்று புறம் தள்ளப்படுவதும் நடக்கிறது. கல்விக்கு என்ன நிகழ்கிறது என்பதை நாம் கண்டுகொண்டே இருக்கிறோம். அது தேசிய கல்விக் கொள்கை என்று மட்டுமல்ல, சில பள்ளிகள் இங்கு உருவாக்குவதற்கு ஒப்பந்தத்திற்கு கையெழுத்திடவில்லை என்பதற்காக இருக்கின்ற பள்ளிகளில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கான தொகையை அல்லது ஆசிரியர்களுக்கு பயிற்றுவிப்பதற்கான தொகையை நிறுத்தி வைக்கின்ற ஒரு சூழல் கூட இன்று இருப்பதை பலருமே அபலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சொல்லிக்கொண்டே செல்லலாம், ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே மதம், ஒற்றை கலாச்சாரம் என அதிகரித்து கொண்டிருப்பது இன்று இந்தியாவில் நாம் காணாதது அல்ல. இந்த ஒரு சூழலில் தான் நம்முடைய திருத்தந்தை சொல்கின்ற அந்த பொது நல பண்பு என்பது எங்கு இருக்கிறது என்று கேள்வி எழுகிறது. ஒருவேளை அங்கு ஒன்றும் இங்கு ஒன்றுமாக ஏதோ தலைவர்கள் இருக்க முடியும், ஆனால் பெருவாரியாக இல்லை என்றே சொல்லலாம். இதன் பின்புலத்தில் தமிழக திரு அவையை பார்க்கின்ற பொழுதும் அன்பு மக்களே, நமக்கு சில வேளைகளில் அது நன்றாக செயல்படுகிறது என்று சொல்ல தோன்றினாலும் இங்கும் இத்தகைய பிரச்சனைகள் சற்று இருப்பதை நம்மால் காணாமல் இருக்க முடியவில்லை. எப்படி இந்தியாவில் ஒரு மதம் சிக்கலாக இருக்கிறதோ அதே போன்று நம் நடுவிலும், நாங்கள் கத்தோலிக்கர்கள் என்பதனால் நம்மை சற்று தனிமைப்படுத்துகின்ற பண்பு அரசியலில் நம்மை இணைவிடாமல் தடுக்கின்ற ஒன்றாகவே இருக்கிறது. பிற கிறிஸ்தவர்களோடு இணைந்து சிந்திப்பதற்கு கூட தயங்குகிறோம். இல்லை என்றால் பிற மதத்தவரோடும் நல்மனம் கொண்ட நல்மனத்தோரும் நாம் சேர்வதற்கும் தயங்குகிறோம். பீப்புள் ஆஃப் குட்வில், பிற மதத்தை சார்ந்தவர்கள் என்பதனால் நம்மை தனித்து விட வேண்டும் என்பதல்ல. அவர்களும் நம்மை போல இந்த நாட்டை அதிகமாக நேசிக்கின்றவர்கள், இதற்காக உழைக்க முன் வருகின்றவர்கள், ஒரு மாற்று அரசியலை முன்னிறுத்தம் வருகின்றவர்கள். அப்படி என்றால் நாங்கள் கத்தோலிக்கர்கள், வழிபாட்டு முறை என்பது வேறு, ஆனால் அரசியல் என்று வருகின்ற பொழுது இத்தகைய மதத்தை கடந்து செல்கின்ற பண்பு இது தமிழகத்தில் இருக்கிறதா என்று பார்த்தால் இது சவாலாகவே இருக்கிறது. நாம் நமக்குள்ளேயே சுகம் கண்டு கொண்டிருக்கிற மக்களாக இருக்கிறோம். நாங்கள் கத்தோலிக்கர்கள், எங்களை தொட்டு விடாதீர்கள், எங்களுக்கு ஏதாவது வந்தால் நாங்கள் களம் இறங்குவோம், ஆயர் தொடங்கி அருள் பணியாளர், அருள் சகோதரிகள், மக்கள் என போராட்டம் நடத்துவோம், பேரணி செல்வோம், ஆனால் பிறருக்கு ஏதாவது நிகழ்ந்தால் நாங்கள் முன் வரமாட்டோம், அது யாருக்கோ நடந்தது என்று ஒதுங்கிக் கொள்வோம் என்பதான ஒன்று இங்கு நம்மிடமே இருந்து கொண்டிருக்கிறார். பிற சமயத்தாரோடு இணைந்து சிந்திப்பதும் மானுடத்திற்காக செயல்படுவதும் நம்முடைய திருத்தந்தையைப் போல இந்த உலகத்தில் அநீதிகளுக்கு எதிரான குரல் கொடுப்பதற்கும் நாம் இணைந்து வருவதற்கு சில வேளைகளில் நம்முடைய மதமே நமக்கு தடையாக இருப்பதை காண முடிகிறது. இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது எப்படி இந்தியாவின் அரசியல் சூழலில் இருப்பது போல சாதியமும் நம்முடைய திரு அவையில் அதிகமாகவே இருக்கிறது. தமிழக திரு அவையில் அது புறையோடி போயென ஒன்றாக என்பது நாம் நினைக்குவதற்கில்லை, வேரோட்டமான ஒன்றாகவே சில வேளைகளில் இருந்து விடுவதை நம்மால் காண முடிகிறது. அது எங்கு தொடங்குகிறது? நம்முடைய குடும்பத்திலேயே தொடங்க முடியும். நம்முடைய பிள்ளைகள் இன்னொரு சாதியில் திருமணம் செய்வதையே அபத்தமாக பார்க்கின்ற பெற்றோர் இக்காலத்திலும் நம் நடுவே உண்டு. வளர்ந்துவிட்ட காலச்சூழலிலும்
எங்கெல்லாம் சென்று படிப்பறிவை பெற்றுக்கொண்டு பணி செய்கின்ற காலச்சூழலிலும் அவர்கள் என்னுடைய சமயத்திலும் என்னுடைய சாதியிலும் தான் என்ற எண்ணம் இன்னும் அழுத்தமாக இருந்து கொண்டிருப்பதை காண முடிகிறது. இது எங்கு வந்து விடுகிறது? ஒரு பங்கு நிலையிலும் வந்து விடுகிறது. எங்கள் சாதியை தவிர பிற எவரும் இந்த சாதியில் இணைத்துப்படக்கூடாது, இங்கு உறுப்பினர் ஆகிவிடக்கூடாது. திரு அவையும் சாதிய திரு அவையாகவே இருப்பதை பல இடங்களில் காண முடிகிறது. சில பங்குகள் கடந்து செல்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கின்றது நமக்கு. சில பங்குகள் கடந்து செல்கிறார்கள், யாரும் வரலாம் என்று வரவேற்கிறார்கள். நம்முடைய திருத்தந்தை சொல்லுவது போல திரு அவை எப்படி இருக்க வேண்டும்? வெல்கமிங் கம்யூனிட்டி. உன்னுடைய பிள்ளை இங்கிருந்து ஜெர்மனி நாட்டிற்கு படிக்க செல்லலாம், அயர்லாந்துக்கு செல்லலாம், அமெரிக்கா செல்லலாம். அங்கு செல்கின்ற பொழுது அவன் எந்த ஆலயம் செல்வான்? அவன் பிறந்த ஆலயம் செல்ல வாய்ப்பில்லை. ஏதோ ஒரு நாட்டில், ஏதோ ஒரு இடத்தில், ஏதோ ஒரு பங்கில், ஏதோ ஒரு இனத்தை சார்ந்த மக்கள் நடுவில் தான் அவன் செல்ல வேண்டும். அப்படி என்றால் அங்கிருக்கிற மக்கள் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஒரு திரு அவை. ஆனால் இல்லை இல்லை, நாங்கள் வெள்ளையர்கள், நாங்கள் இவர்கள், நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்ல தொடங்கினால் அது திரு அவை அல்ல என்று திருத்தந்தை சொல்கிறார். நம்முடைய மறை மாவட்டத்திலும் இத்தகைய சில பங்குகளில் இன்னும் இருந்து கொண்டிருப்பது நமக்கு அவலம் என்றே சொல்லலாம். எங்கள் சாதியில் உள்ளவர்கள் மட்டும்தான் உறுப்பினர் அட்டை தருவோம். இருந்து கொள்ளலாம், இருங்கள், ஆனால் தரமாட்டோம். இதெல்லாம் திரு அவைக்கு புறம்பான ஒரு சாதிய செயல் என்பதை நம்மால் காண முடிகிறது. நாங்கள் இத்தனை விழுக்காடு இருக்கிறோம், எனவே எங்களுக்கு இவ்வாறு இவ்வாறு. ஒருவருடைய திறமையை காணாது, அல்லது வீழ்ந்திருப்பவரை தூக்காது, சாதியினால் புறந்தள்ளப்பட்டவரோடு உடன் இருக்காது, சாதியினால் தீண்டப்படத்தகாதவர்கள் என புறந்தள்ள மக்களுக்காக நாம் கரம் கோர்க்காது. இருக்கும் பட்சத்தில் இது வந்து திரு அவையாக இல்லை. தமிழக திரு அவை அவ்வாறு இன்னும் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு பங்கு பேரவையா? அப்படி என்றால் இவர் வந்துவிடக்கூடாது, இவர்கள் வந்துவிடக்கூடாது என்பதெல்லாம் இன்னும் நம்முடைய திரு அவையில் இருந்து கொண்டே இருக்கிறார். அதிலும் குறிப்பாக பாவம் பெண்கள், அது பெண் சாதி என்று சொன்னாலும் இல்லை, அப்படி வார்த்தை போட்டால் இரண்டு சாதி, ஆண் சாதி பெண் சாதி என்று சொன்னாலும் இந்த பெண்கள் வருவதற்காகவே போராட வேண்டி இருக்கிறார். இன்னும் கடற்கரை பங்குகள் சிலவற்றில் நிர்வாகத்தில் ஆஹா ஆண்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சொல்வதெல்லாம் இன்னும் நம்முடைய பங்குகளில் இந்த சாதிய சிந்தனை, பெண்கள் விட்டுவிடலாம் ஆனால் சாதிய சிந்தனை இருப்பதை கண்டிப்பாக நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்வேன். இந்தியாவில் இருப்பது போல மூன்றாவது கட்சி நிலையும் இங்கு அதிகமாக இருக்கிறது. அது தேர்தல் வருகின்ற பொழுது நம்முடைய பங்குகளில் நடக்கின்ற அந்த ஒரு பதட்டம் நெருக்கடி நாம் அறியாததல்ல. அதுவும் குறிப்பாக கடற்கரை கிராமங்களில் குடியை வாங்கி கொடுத்தால் கும்மாளம் தான். எப்படி விடியும், எப்படி முடியும் என்று தவித்து நிற்கிற பங்கு தந்தையர்களையும் பங்கு பேரவை எனக்கு நன்றாக தெரியும். தேர்தல் வந்தால் நான் இருந்த பங்கிலிருந்து நான் வாக்கு கொடுப்பதற்கு கூட, என்னுடைய வாக்களிப்பதற்கு கூட செல்லாமல் இருந்த அந்த காலத்தையும் நினைத்து பார்க்கிறேன். சாமி போயிடாதங்க, காலையிலிருந்து சாயங்காலம் வரை இருங்க, ஏனென்றால் திடீர்னு பிரச்சனை வந்தால் யார் வருவா, நீங்கள் தான் நிற்கணும் அப்படின்னு சொன்ன காலத்தையும் பார்த்துருக்கிறேன். ஒருவேளை இன்று மாறிக்கொண்டிருக்கிறதாக இருக்கும், ஆனால் சில பங்குகளில் இன்னும் கட்சியினால் பிளவுண்டு இருப்பதை காண முடிகிறது. கட்சி நிமித்தமாகவே அந்த கட்சியின் ஊடாகவே பங்கு பேரவையில் இடம் பிடித்து விட வேண்டும் என்று நினைக்கிறவர்களும் சில பங்குகளில் இருப்பது எனக்கு தெரியும். இந்தளோட பங்கு பேரவை நம்ம கட்சி பிடிச்சிக்கணும் என்று நினைக்கிறதும் நமக்கு தெரியும். யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, சில பங்குகளில் இது இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒருங்கிணைத்து வருவோம் என்று முன்னுரையில் சொன்னது போல கிறிஸ்தவ மக்கள் நாம் நமக்கென ஒரு உறுதியை எடுத்துக்கொள்வோம் என்று தமிழக அளவில் நம்முடைய ஆயர்கள் கிறிஸ்தவ வாழ் உரிமை இயக்கம் என்ற ஒன்றை தொடங்கி பார்த்தார்கள். ஆனால் அங்கு சேர்வதற்குத்தான் ஆள் இல்லை, பிற கட்சிகளில் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்களாக இணைந்து வந்து நம்முடைய உறுதியை நாம் இன்று வலுப்படுத்துவோம் என்று சொன்னால் அதற்கென ஆள் இல்லை. இதுதான் இந்த தமிழக திரு அவையாக நான் காண்கிறேன். அப்படி என்றால் என்ன செய்வது? நேரம் அதிகமாகிறது, ஒன்றை ஒன்றோடு முடித்துக் கொள்ளலாம். எதனை நோக்குவது? திருத்தந்தை சொல்வது போல சிறந்த அரசியல்வாதி யாராக இருந்திருக்க முடியும்? அரசியல் தலைவர் இங்கு சொன்னார்கள் மோசே, உண்மையாக சிறந்த அரசியல் தலைவர். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆண்டவர் இயேசுதான் என்னுடைய பார்வையில் சிறந்த ஒரு அரசியல் தலைவர், களப்போராளி, எப்பொழுது மக்கள் நடுவில் வாழ்கின்றவர். என்ன செய்தார்? ஒரு அரசியல் தலைவருக்குரிய இயல்பான பண்பான மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க தொடங்கினார்.
நீங்களும் மனிதர்கள் என்று கற்றுத்தந்தார். யார் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை என்று அவர் உடனிருந்து சொல்லி தந்தார். தன்னை அவர்களோடு அடையாளப்படுத்தி கொண்டார். நான் ஒரு யூதன் என்றாலும் சமாரிய பெண்ணோடு அவர் பேசி கொண்டார். கனானாய பெண் தேடி வந்தாலும் அவர்களுக்கும் அவர் வாய்ப்பு தருகிறார். அவர் ஒருபொழுதும் தன்னை மேட்டிமை குணத்தோடு உயர்ந்தவன் என்ற எண்ணத்தில் வகுத்து கொள்ளவில்லை. அவர் பொது நலனையே தன்னுடைய எப்பொழுதும் ஒப்பற்ற மந்திரமாக கொண்டார். அதுவே கடவுள் கற்றுத்தந்த இறை வேண்டலாகவும் கற்றுத்தந்தார். உம்முடைய ஆட்சி வருக, வேறெந்த ஆட்சியும் அல்ல, அதில் எல்லா மாந்தரும் உம்மை தந்தை என அழைப்பார்கள், இது வருக என்றுதான் அவர் விரும்பினார். எனவே அவர் தந்த முதல் விழிப்புணர்வே இந்த அரசியல் விழிப்புணர்வு தான். மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நீங்களும் மனிதர்கள் என்பதற்காக இணைந்து நில்லுங்கள். யாரும் தாழ்ந்தவர் உயர்ந்தவர், யாரும் கீழானவர் மேலானவர், யாரும் தீண்டப்படத்தகாதவர்கள் என்பது அல்ல. அனைவரும் உடன் பிறந்தவர்களே, சகோதரர்களே என்று அவர் கற்றுத்தந்தார். இரண்டாவது அவர் என்ன சொல்லி தருகிறார்? அப்படி என்றால் இன்று உங்கள் நீங்கள் எதிர்கொள்கின்ற இந்த பிரச்சனைகள் என்ன என்பதை ஆய்ந்தறிய கற்றுத்தருகிறார். இதனால் வாழ்கிறவர் யார், ஏன் என்று கேள் என்று சொல்லி தருகிறார். எதற்கு என்று கேள் என்று சொல்லி தருகிறார். எப்படி என்று கேள்விகளை எழுப்புங்கள் என்று ஆய்வு செய்ய கற்றுத்தருகிறார். இதனால் யாருக்கு லாபம், இதனால் யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இதனால் யார் பலனடைகிறார்கள் என்கிற கேள்வியை அவர்களுக்குள் அவர் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். இந்த விழிப்புணர்வின் வழியாக இந்த சமூகத்தை ஆய்வு செய்து அந்த சமூகம் பாழ்பட்ட நிலையை கண்டுகொள்வதற்கு விழிகளை திறப்ப கற்றுத்தருகிறார். மூன்றாவது, அவர் ஒருங்கிணைக்க தொடங்குகிறார். நீங்கள் தனித்து செயல்படுவது அல்ல, ஒருங்கிணைந்து வாருங்கள். தனித்து செயல்பட முடியும், ஆனால் கரங்கள் இணைகின்ற பொழுது இன்னும் சாத்தியமாக நம்மால் செய்ய முடியும், காத்திரமாகவும் செய்ய முடியும் என சொல்லி தருகிறார். அங்குதான் நம்முடைய மத்தேயு அவர் மேல் ஆழ்ந்த அன்பு கொள்கிறார். இத்தகைய ஒரு இளைஞர் மேல் அவர் மட்டற்ற பற்றை கொள்கிறார். இருக்கின்ற அருமையான ஒரு பணியை துறந்துவிட்டு என்னையும் மனிதராக இவர் கண்டுகொண்டார். நான் இழிநிலைய நல்லேன் என்று அந்த இளைஞர் அரசியல் தலைவர் இயேசுவை அவர் பின்தொடர்ந்து செல்கிறார். அவருடைய அருள்வாழ்வு அரசியல் என்பது வேறு அல்ல. அந்த அருள்வாழ்வை பிறநலம் பேணுவது என்றால் அந்த அரசியல் அருள்வாழ்வுக்குள்பட்டது என்று அவர் கற்றுத்தந்ததை இவர் ஏற்றுக்கொள்கிறார். எனவேதான் மத்தேயு அவர் பின்னே செல்கிறார். என்னை பின்பற்றி வா என்கின்ற அந்த ஒரு மொழி அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, பார்வையை புதிதாக காண செய்கிறது. இந்த சமூகத்தில் நானும் நிமிர்ந்து நிற்பேன் என்று அவர் பின்னே களம் இறங்குகிறார். இறுதியாக, அன்பு மக்களே, ஆண்டவர் இயேசு விழிப்புணர்வை தந்து ஆய்வு செய்வதோடு நின்றுவிடவில்லை, மாறாக அவர் செயல்பட அழைக்கிறார். ஒருங்கிணைப்பதோடு முடிந்துவிடவில்லை, ஆனால் செயல்பட வேண்டும் என்று கேட்கிறார். அப்படி என்றால் இன்று நாமும் நம்முடைய பங்கில் இணைந்து வாழ்கின்ற நல்ல ஒரு இறை சமூகம், ஆனால் அரசியல் நமக்கு அப்பாற்பட்டது என்று நினைப்பதை விட இந்த பங்கிற்காக உழைக்கின்ற நன்மக்களை போல பறந்துவிட்ட சமூகத்திற்காக உழைக்கின்ற, பொதுநலம் பேணுகின்ற, பறந்துபட்ட பார்வை கொண்ட, விசாலமான பார்வை கொண்ட மனிதர்களை நாம் ஊக்குவித்து நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளின் அழைப்பு. எனவே உங்களை வாழ்த்துகின்ற இந்த அருமையான வேளையில், அன்பு மக்களை, புனித மத்தேயுவைப் போல ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த அந்த பார்வையையும், அவர் பின்னே சென்றதனால் அவர் கண்டுகொண்ட பாதையையும், கடந்த பொதுநல பயணத்தையும் நம்முடையதாக கருதுவோம். எனக்கும் இந்த அரசியலுக்கும் தொலை தூரம் என்று நினைப்பதை விட என்னுடைய கத்தோலிக்க இறை நம்பிக்கை என்பது இந்த அரசியலை நான் கற்றுக்கொள்வதற்கும் பொதுநலன் பேணுவதற்கும் திருத்தந்தை நமக்கு சுட்டி காட்டுவது போல அதற்காக உழைக்கின்ற பணியை நாம் இணைந்து செய்வதற்கும் தான் என்பதை புரிந்து கொள்வோம். நம்முடைய தமிழக திருவையும் அத்தகைய நிலையை பயணிக்கவும் நாம் வேண்டுவோம். ஆண்டவர் நம்முடைய பாதுகாவலர் புனித மத்தேயு வழியாக நமக்கு ஆசி வழங்குவாராக.